வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு திமுகவினுடைய இடமாறக்கூடிய அமைச்சரவையில அமைச்சர் பொறுப்பு கொடுக்க போவதாக ஒரு தகவல் என்பது வெளிவந்திருக்கின்றது. தொடர்ந்து வன்னியர் சமுதாய மக்களையும் வன்னியர் சமுதாயத்தையும் நயவஞ்சகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திமுக திடீரென்று வன்னியர்களின் மீது பாசம் பெருகி அமைச்சர் பொறுப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு என்ன சூழல் ஏற்பட்டது என்பது குறித்துதான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திமுகவினுடைய கூட்டம் என்பது சேலத்துல நடைபெறுகிறது. இந்த கூட்டத்துல திமுகவினுடைய சேலம் பகுதியின் பொறுப்பு அமைச்சரா இருக்கக்கூடிய திரு கே என் நேர் அவர்கள் மற்றும் சேலம் வடக்கு எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்கள் மேலும் இன்னும் சில இதர முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே பங்கு கொள்றாங்க. அதுல ஒரு நிர்வாகி என்ன பண்றாரு அப்படின்னாக்க, மேடையில ஏறிட்டு மைக்கை பிடிச்சிட்டு, நமக்கு வந்து கே என் நேர் அவர்களை பொறுப்பு அமைச்சரா நியமனம் பண்ணியிருக்கிறாங்க, அவர் கிட்டக்க கூட நம்மளால போக முடியல, அவர் கிட்டக்க கூட போயிட்டு அது கோரிக்கை வைக்க முடியல, நம்ம பகுதிக்கு ஒரு அமைச்சர் இருந்தா, அது சேலத்துல திமுக அமைச்சர் ஒருத்தர் இருந்தா நம்ம பகுதிக்கெல்லாம் பெருமை, இந்த கோரிக்கை அவர்கிட்ட வந்து எத்தனையோ நாள் வைக்கணும்னு நினைச்சோம், ஆனா வைக்க முடியல. இன்னைக்கு இந்த மேடையின் வாயிலாக நான் பேசக்கூடிய இந்த தருணத்தை பயன்படுத்தி அமைச்சர் அவர்கள்ட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், எங்க சேலம் மாவட்டத்துக்கு திமுகவினுடைய அமைச்சர் ஒருவரா நியமிங்க, அது குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க வடக்கு பகுதியில இருந்து நியமிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த கோரிக்கையானது மேடையில் வைக்கப்பட்ட ஒரு சிறு சாதாரண கோரிக்கையாக அல்லாமல் ஒரு பெரும் விடயமாக அந்த பகுதியில உட்கட்சிக்குள்ள பேசப்படக்கூடிய விடயமா மாறு. மேலும் கே என் நேர் அவர்கள் என்ன பண்றாருன்னா, நமக்கு ரெண்டு விஷயம் நடந்தாகணும். ஒண்ணு என்ன அப்படின்னா, அதிமுகவை வீழ்த்தி ஆக வேண்டும், எதிர்வரக்கூடிய தேர்தலில் திமுகவை பலப்படுத்த வேண்டும். எடப்பாடி அவர்களுடைய சொந்த மாவட்டமா இருக்கக்கூடிய இந்த சேலம் மாவட்டத்துல அதிமுக பெரும் கட்டமைப்போடு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் நாம இங்க இடத்துல ஒரு அமைச்சர் பதவியை கொடுக்கணும். அதிலும் குறிப்பிட்டு சேலம் மாவட்டத்துல அதிகபட்சமா வாழக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவங்க தான். அப்ப வன்னிய சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தவங்களுக்கு அமைச்சர் பொறுப்புல இடம் கொடுத்தோம்னா இலகுவா எதிர்வரக்கூடிய தேர்தல்களத்துல வாக்குகளை பெற்று விடலாம்னு சொல்லிட்டு கே என் நேர் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாருனாக்க, திமுகவினுடைய தலைமை தலைவர்களுக்கு எல்லாமே இந்த தகவலை தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த நேரத்துலதான் இன்னொரு விஷயமே பெரிய புதாகரமா வெடிச்சுது. என்ன அப்படின்னா, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு பட்டியலா வெளியிட ஆரம்பிச்சாரு. அதுல மிக முக்கியமான பட்டியல் என்ன அப்படின்னாக்க, திமுகவின் சமூக நீதி, திமுகவுடைய அமைச்சரவை பட்டியல அவர்களுடைய சமூக நீதி குறித்து ஒரு பட்டியலை வெளியிட்டார். அதுல வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவங்க 23 பேர் எம்எல்ஏக்களா இருக்கிறாங்க, ஆனா மூணு அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க 22 பேர் எம்எல்ஏக்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 அமைச்சர்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முக்குளத்தூர்ல 6 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெருமளவுல சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுக்க எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அமைச்சர்கள் வந்து இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால திமுகவினுடைய சமூக நீதி என்பது அவங்களுடைய அமைச்சரவையிலேயே கிடையாது. சிறுபான்மையா இருக்கக்கூடிய மக்களையும் வந்து அவங்க பெரிய அளவுல கேர் பண்ணிக்கிறது கிடையாது, ஆனா அவங்களுக்கு உடன்பட்டு இருக்கக்கூடிய சமூகம், உதாரணத்துக்கு இசை வேளாண்ல 2 எம்எல்ஏ தான், ஆனா 2 பேருமே அமைச்சரா இருக்கிறாங்க. இப்படியான ஒரு நயவஞ்சகத்தை திமுக இந்த பாமர மக்களுக்கு அரங்கேற்றி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுமே அந்த நேரத்துல பேச, அப்பதான் ரெண்டு டெஸ்டுமே இணையுது. ஒன்னு கே என் நேர் அவர்கள் சொன்னது, இன்னொன்னு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது. இதையெல்லாமே ஒருங்கிணைத்து பார்த்த திமுகவினுடைய தலைமை என்ன பண்றாங்கன்னா, சரி இப்போ வன்னிய சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காததுனால கொஞ்சம் கோபம் மட்டும் இருக்கிறாங்க, அவங்கள எப்படியாவது அவங்களுடைய கோபத்தை தணிக்கணும்னா ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றது போலயும், இன்னொரு பக்கம் சேலத்துல இருக்கக்கூடிய நிர்வாகியுடைய கோரிக்கையின் அடிப்படையில வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு எம்எல்ஏக்கு நாம அமைச்சர் பதவி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தீவிர ஆலோசனையில திமுகவினுடைய தலைமை மேற்கொண்டார்களாம். அதுலதான் சேலத்தினுடைய வடக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ராஜேந்திரன் அவர்களை தான் தற்போதைய அமைச்சரவை இடம்பெறக்கூடிய சூழல அவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு திமுகவினுடைய தலைமை வட்டார தகவல் என்பது உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். எது அப்படி ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, இது வந்து தேர்தலுக்காக தான் திமுக செய்யுது அப்படின்ற அந்த இரட்டை விடம் தடம் வந்து நமக்கு புரிந்தும் அறிந்துமே கூட, நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தவர் இன்னைக்கு அமைச்சர் ஆனா போறாரு அப்படிங்கிற ஒரு ஏற்புடைய சூழல் வந்திருக்கின்றது. இருப்பினும் திமுகவுடைய இது போன்ற இந்த நார்வர் வேலையெல்லாம் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். தேர்தல் நேரத்தில் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, வணிகனுடைய மனம் குளிர்ற அளவுக்கு பேசுவாங்க போவாங்க அப்படின்றது நமக்கு வாடடி வாடையா தெரிஞ்சதுதான். இப்போ நமக்கு ஒரு அமைச்சர் கூடுதலா கொடுத்தாலுமே கூட எதிர்வரக்கூடிய தேர்தலில் அவர்களுக்கு நாம் உரிய பாடம் கற்பிக்க வேண்டும். காரணம் என்னன்னா, நாம் இத்தனை ஆண்டுகளா கேட்டு இவ்வளவுதான் நாங்க இருக்கிறோம்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுடைய அரசுக்காக இன்னைக்கு ஒரு அமைச்சர் கொடுக்கறத இவங்க முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்,
23 சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னாக்க, குறைஞ்சபட்சம் 5 எம்எல்ஏக்களை அவங்க அமைச்சராக்கியிருக்கணும். 5 அமைச்சர்கள் அந்த சமுதாயத்துக்கு கொடுத்துருக்கணும். இதுதான் அவர்களுடைய சமூக நீதி நயவஞ்சக தனம் என்பதை நம்ம அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல எடப்பாடி தரப்புக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை உருவாக்கிட்டாங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் என்ன பண்ணிடுவாங்க, அவர் அமைச்சராயிட்டார் அப்படின்னாக்க அவரை வச்சு நிறைய சாதிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எங்க அவரு பக்கம் ராஜேந்திரன் அவர் பக்கம் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய தலைமை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு குழப்ப நிலையில இருக்கிறாங்களாம். மேலும் வந்து அவங்க வந்து ஒரு சிறு தயக்க நிலையிலுமே இருக்கிறாங்களாம். எது எப்படியாக இருக்கணும், எம் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து அமைச்சராக செல்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து அப்படி அவர்களுடைய பொறுப்பு உறுதியாகி அவர் அமைச்சராகிறார் என்றால் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திமுகவினுடைய சமூக நீதி என்றெல்லாம் சொல்ல முடியாது. வன்னியர்களுடைய வலிமையும் பாமகவினுடைய அழுத்தம் தான் இதற்கு முழு முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.